மேக விதைப்பு மூலம் குண்டலினி சக்தியை பயன்படுத்தி மழை வர வைக்க முடியும் என பொறியாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திண்டிவனம் பள்ளிப்பாக்கத்தை சேர்ந்த பொறியாளர் அருள்தாஸ் செயற்கை மேக விதைப்பு கண்டுபிடிப்பு செய்து குறித்து பேசினார். தியானம் மற்றும் மேக விதைப்பு முறை மூலம் தமிழகம் முழுவதும் மழை வர வைக்க முடியும் என்றும் வானிலை தரவுகள் அடிப்படையை வைத்து இந்த கண்டுபிடிப்பை நிரூபிக்க முடியும் என்றும் தெரிவித்தார். வானிலை துறை சார்ந்த வல்லுநர்கள் எப்போது மழை வரவழைக்க சொல்கிறீர்களோ அப்போது அதை நிரூபிக்கிறேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். என்னோட கண்டுபிடிப்பு மழை கொண்டு வர்றது தான். மழை எப்படி கொண்டு வர போறோம்னா குண்டலினி சக்தியை பயன்படுத்தி தான் கொண்டு வர போறோம். பொதுவாக இப்போ மேக விதைப்பு அப்படின்வாங்க, மழையை வந்து நம்ம செயற்கையாக உருவாகிறதுக்கு மேக விதைப்புன்ற முறையை பயன்படுத்துவாங்க. விமானத்தில் ஒரு சில ரசாயன பொடிகளை மேகங்களுக்கு மேலே தூவுவாங்க. என்னோட கண்டுபிடிப்பு என்னென்னா அந்த ரசாயன பொடிக்கு நிகரான ஒரு கண்டுபிடிப்பு. இந்த குண்டலினி சக்தின்றது நம்ம உடம்புல இருந்து மூலாதாரத்திலேருந்து வந்து வர்றது. இந்த குண்டலினி சக்தி வந்து நம்ம உடம்புல இருக்கிற பஞ்சபூதங்களையும் ஒன்றாக திரத்திரி நம்ம உடம்புக்கு வெளியே இருக்கிற பஞ்சபூதங்களோட இணைக்கிற ஒரு பாலம்தான் இந்த குண்டலினி சக்தி, சரிங்களா? அந்த பாலமான குண்டலினி சக்தியை மழையை உருவாக்குறதுக்கு நான் பயன்படுத்த போகிறேன். நான் அதை சொல்லலை, அதில் இருக்கிற மறை வெப்பத்தை நேரையாக நீக்கி நீராவியாக இருக்கிறத நீராக மாற்றிடுவோம். இதுதான் மேக விதைப்பு.